வந்து க்ரோஸ் தமிழ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த மாதிரி ஒரு டின்னை வச்சு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கான கேண்டில் ஹோல்டர் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டின்னு வேணும். அதுக்கப்புறம் இதே மாதிரியே இந்த டின்னை வந்து அடி பீஸை மட்டும் கட் பண்ணிட்டு கேண்டில் நிற்க வைக்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் சார் நான் கேண்டில் ஹோல்டர் செய்யணும். கேண்டில் எடுத்து வச்சு உள்ளே வச்சுருவோம். அதுக்கப்புறம் கட்டரு, அம்மா கத்திரிக்கோள், அப்புறம் தீப்பெட்டி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பின் எடுக்கும்போது சேஃப்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெப்சின் இருக்கிற இடத்த மட்டும் நம்ம இதால் குத்திக்க போகிறோம். மக்கள் டவுட் ஆகிடுவாங்க. நான் அந்த பீஸில் வந்து அதை கட் பண்ணேன். இதில் கட் பண்ணேன். வந்து பெப்சின் இடத்துல மட்டும் குத்துனா வந்து அவ்வளோவுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து இந்த டயக்ராம் போட்டுக்கிறதையும் நம்ம வந்து பின் குத்திக்கலாம். லைட் ஆஃப் பண்ண சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெப்சியோட நம்ம வந்து பெப்சின் மட்டும் பண்ணாமல் இந்த சுற்றி போட்டுக்கிறதெல்லாம் வந்து அழகாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது
இதை டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கை சுற்றுவோம், அதனால் ஒரு ஏதாவது இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு இப்படி சுற்றிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் கார்த்திகை தீபம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா வந்து விளக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அணையாது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க இப்போ வந்து இது ரெண்டுமே செம ஹீட்டாக இருக்குது, தொட்டாலே கை சூடாக இருக்கும். இப்போ வந்து நான் கேண்டிலில் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோல்டர் மாதிரி செஞ்சது ஃபுல்லாகவே கேண்டில் கவர் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலோட பேக்ஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு.